Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. Hi friends, நாம் இப்பு பார்க்கிறுக்கிறது NIRT, National Institute for Research in Tuberculosis. இதிலந்து வெளியிட்டுக்குக்குடியா ஒரு notification பத்திதான் நாம் இப்பு இந்த வீடியோல் பார்க்கிறுக்கிறோம். வாங்க வீடியோக்குல போகலாம். அதுக்கும் நகட்டி இங்கு சேனல் subscribe பண்ணாம் பார்க்கிறவங்க, subscribe பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். என்ஐஆர்டி வெளியிட்டக்கூடிய நோட்டிபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூக்கான ஒரு நோட்டிபிகேஷன். என்னென்ன ஜாபுக்கு அப்படிங்கறத, என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல கீழே இருக்கு, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட். அந்த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, எங்கள் கேரளா எனிவேர் இன் கேரளாவில் இருக்கும். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் தான், அது வந்து ஓபிசிக்கு. அடுத்தது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும், அவங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிலாம் தெளிவாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கேண்டிடேட்ஸோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். மந்த்லி சேலரி வந்து 31,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு எடுப்பாங்க இன்ஷியலாக. அடுத்தது இன்டர்வியூக்கான டேட், ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூக்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16/6/2023. உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே ரிப்போர்ட்டாக இருக்கணும். அடுத்த என்னது போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், அது வந்து ஃபீல்ட் இன்வெஸ்டிகேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு போடுவாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட குவாலிஃபிகேஷனு, அவங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், 30 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கணும். மந்த்லி சேலரி வந்து 31,000 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டியூரேஷன் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இனிஷியலி பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/6/2023. ரிப்போர்ட்டிங் டைம் அதே தான், மார்னிங் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே அங்கே நீங்கள் ரிப்போர்ட் ஆகிருக்கணும். அடுத்து மூணாவது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3, லபாரட்டரி டெக்னீஷியன். இது இதோட போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் கேரளா, கேரளாவில் எந்த இடத்துல போடுவாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். இந்த கேண்டிடேட்ஸோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும், அவங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னென்ன டியூட்டிஸ்லாம் அவங்க இந்த ஜாபுக்கு இப்போ ரிலேட்டடாக இருக்குது பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டு 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ருபீஸு. அடுத்தது டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூக்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19/6/2023. உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும். அடுத்த நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3, இதுவும் ஒரு லெபார்ட்ரி டெக்னீஷியன் தான். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கணும். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2. இந்த கேண்டிடேட்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னங்கிறதும் தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கணும். மந்த்லி சேலரி 18,000 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான வாக்கின் இன்டர்வியூ டெஸ்ட்டும் ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/6/2023 இருக்கும். அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைமும் சேம் தான், காலைல 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3, இது வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன். இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது. எங்கே போடுவாங்க அப்படின்னா கேரளாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த கேண்டிடேட்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவெல்லாம் இருக்கணும், நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிறதும் தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ருபீஸ் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூக்கான டேட் பார்த்தீங்கன்னா 21/6/2023. உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருந்தாகணும். அடுத்தது ஆறாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3, இதுவும் ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஜாப் தான். இதோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும்,
அவங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கறதும் இந்த வீடியோல தெளிவா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சேம் தான், 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். அண்ட் மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000. இதுக்கு இந்த ஜாபுக்கான ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/6/2023. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து சேம் தான், காலையில 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள நீங்க அங்கே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது வந்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 2, இது வந்து ஹெல்த் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வேகன்சி இருக்கு இதுக்கு. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட குவாலிஃபிகேஷனு, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 17,000. இந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2023. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து சேம் தான், காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இருக்கணும். அடுத்தது என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 2 ஹெல்த் அசிஸ்டன்ட். ஆனால் இதோட போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கனாலும் இருக்கலாம். இதுக்குள்ள நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் இருக்குதுக்கு. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மந்த்லி சேலரி 17,000. அடுத்தது இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2023. ரிப்போர்ட்டிங் டைம் சேம், மார்னிங் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும். அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக். இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் எங்கே வேணாலும், நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1. அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மந்த்லி சேலரி வந்து 16,000. இதற்கான ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/6/2023. இதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து, காலைல 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே ரிப்போர்ட் ஆகிருக்கணும். அடுத்தது 10வது பார்த்தீங்கன்னா அதே தான், ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக் தான். போஸ்டிங் எங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கும். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது. அடுத்தது இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து சேம், 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அடுத்தது மந்த்லி சேலரி வந்து 16,000. இதற்கான இதற்கான இன்டர்வியூவும் ரிட்டன் டெஸ்ட்டும் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/6/2023. ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே. அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அதற்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் எங்கே வேணாலும், நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 1. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னங்கிறது தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மந்த்லி சேலரி வந்து 15,800 கொடுத்துருக்காங்க. இதற்கான ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதுன்னா 26/6/2023. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து சேம், மார்னிங் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருந்தாகணும். அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ராஜெக்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தான். ஆனால் போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் எங்கேனாலும் போடுவாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 2. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இதற்கான மந்த்லி சேலரி வந்து 15,800. ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/6/2023. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். அடுத்தது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் டைத்தில் கொண்டு வரணும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ஒரு ரீசனால் ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ வந்து சேஞ்ச் ஆகலாம். அதை வந்து நீங்கள் அடிக்கடி வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அல்லது எங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.
அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.